வணக்கம் டீம் சூப்பர் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெனன் மூவியோட கிளியர் கான்செப்டை பற்றி மட்டும்தான். நான் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன், எவனுமே இந்த கான்செப்டை பற்றி பேசலை. எல்லாருமே டைம்லைன் இன்வர்ஸ் டைம் இதை பற்றி மட்டுமே பேசியிருக்கானுங்க, வேறு இந்த கான்செப்டை பற்றி எவனுமே பேசலை. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் சொல்ல வந்தது ஆன்டிமேட்டர் கான்செப்ட் தான், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் அந்த கான்செப்ட்ஸ் அவர் எங்கெங்கெல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காரு, மூவிஸில் எந்தெந்த சீன்ஸ்லாம் ரிவீல் பண்ணியிருக்காரு, அண்ட் தென் அந்த சீன்ஸை வச்சு அடுத்த மூவி எப்படி இருக்கும்ன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை மீட் பண்ண போவார். அந்த இடத்துல அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுவாங்க, இன்வர்ஸ் ரேடியேஷன், இன்வெர்டட் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரேடியேஷன்னாலே நம்ம வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கிறது தான் ரேடியேஷன் கன்சிடர் பண்ணுவோம். இன்வெர்டர்னால் அதுக்கு ஆப்போசிட் நீங்களே எடுத்துக்கிங்க, சில்னஸ் தான் ரேடியேஷன், சில்னஸ் தான் வரும், அதை வந்து நம்ம ரேடியேஷன் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இன்வெர்டட் ரேடியேஷன்னா அப்போ ஆப்போசிட்டாக இருக்க ஒரு ரேடியேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டில் இருக்காது, ஒரு ஆன்டி மேட்டர் வேர்ல்டில் அவங்களோட ரேடியேஷன் நமக்கு இன்வெர்டடாக இருக்கும். ஸோ அதை தான் அந்த இடத்துல ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்ற மாரி அவங்க ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்ததுனால இந்த இன்வெர்டட் ரேடியேஷன் க்ரியேட் ஆச்சுன்னு. ஓகே, நம்மளோட மேட்டர் வேர்ல்டில் எடுத்துட்டிங்கன்னா ஃபிஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே பண்ண முடியும். ஸோ அதேமாரி ஒரு ஆன்டி மேட்டர் வேர்ல்டுலையும் ஃபிஷன் ஃபியூஷன் ரெண்டு ரியாக்ஷனுமே நடக்கும். ஸோ அந்தமாரி அவங்களோட வேர்ல்டில் ஒரு நடந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்னால் க்ரியேட் ஆன ரேடியேஷன் தான் இந்த இன்வெர்டட் ரேடியேஷன். பட் நமக்கு அது ஃபிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா நமக்கு கிடைக்கிற மாரியே அந்த ரேடியேஷன் கிடைச்சிருக்குன்னா, அப்போ நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க வேர்ல்டில் அவங்க வேர்ல்டில் ஃபியூஷன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் நடந்தால் மட்டும்தான் அந்த ரேடியேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் கிறிஸ்டோபர் நோலன் கிளியராக ஃபிஷன் அப்படின்னு வச்சுருக்காரு, பட் ரியலாக அந்த ஆன்டி மேட்டர் வேர்ல்டில் அது ஃபியூஷன் ரியாக்ஷன். இது வந்து ஒரு ஃபஸ்ட் சீக்வன்ஸ். செகண்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்டோரேஜ் ரூம் எடுத்துகிட்டு போய் காட்டுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூமில் இந்த வார் வந்து ஃப்யூச்சரில் நடக்கும், வாரோட மிச்சம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் ரியலாக இந்த வார் வந்து ஃப்யூச்சரில் நடக்காது, பாஸ்டில் தான் நடக்கும். ஏன்னா அந்த பொருள்கள் எல்லாமே நம்மளோட பாஸ்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது, அதாவது அந்த பொருளோட ஃப்யூச்சர்ன்றது நம்மளோட பாஸ்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது, நம்மளோட ஃப்யூச்சர்ன்றது அந்த பொருளோட பாஸ்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த வார் வந்து ஃப்யூச்சரில் நடக்காது, பாஸ்ட்டில் தான் நடக்கும். இதை வந்து லாஸ்ட்டு சீனில் நீலே வந்து நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லுவார், உனக்கு வந்து ஃப்யூச்சரில் பாஸ்ட்டில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, இந்த வாரே வந்து பாஸ்ட்டில் தான் நடக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிட்டு போவார். லாஸ்ட்டு சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அண்ட் தென் அடுத்த சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உடைச்சிருப்பார், இது ஃபுல்லாக ஆன்டி மேட்டர் தான் அப்படின்றது கிளியராக உடைச்சிருப்பார். எந்த சீக்வன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பிக்சர் அழிக்கிறதுக்காக அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே போவார், அந்த ஏர்போர்ட் ஸ்டோரேஜுக்குள்ளே. அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸே வந்து ரிவர்ஸில் நடக்கும், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சீக்வன்ஸில் நடக்கும். அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நீல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீல் வந்து சொல்வார், பாசிட்ரான் அப்படின்றது வந்து டைமில் பின்னோக்கி போகிற ஒரு பார்ட்டிகல் தானே, அது தானே அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாசிட்ரான்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். பாசிட்ரான்றது பியூர் ஆன்டி பார்ட்டிகல், ஒரு ஆன்டி பார்ட்டிகல் தான் பாசிட்ரான். வேர்ல்டுலேயே நம்ம கண்டுபிடிச்ச ஒரே ஆன்டி பார்ட்டிகல் அந்த பாசிட்ரான் மட்டும்தான். ஸோ அதை வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம ஆன்டி மேட்டர்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி ரிசர்ச்லாம் நமக்கு போச்சு. ஸோ அந்த இடத்துல கிளியராக உடைச்சிருக்காரு கிறிஸ்டோபர் நோலன் பாசிட்ரான்றது ஒரு ஆன்டி மேட்டர் அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கரெக்டாக வச்சுருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளுட்டோனியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டைப் இருக்குது, அது நாலு டைப்பில் வந்து 239, 240, 241, 242 இந்த நாலுத்திலையுமே வந்து 241 தான் கம்மியான மெகாவாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் மீதி மூணுத்தை விட்டுட்டு எதுக்கு 241 சூஸ் பண்ணார்னு பார்த்திங்கன்னா, மீதி மூணுமே வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வெளியிடும், டீக்காகும் போது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வெளியிடும். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் ப்ரோட்டான் நியூட்ரான் தான் நமக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் 241 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா பார்ட்டிகல்ஸ், பீட்டா பார்ட்டிகல்ஸ்னால் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வெளியிடும். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாசிட்ரானே வெளியிடும். பாசிட்ரான்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆன்டி மேட்டர். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காது ப்ளுட்டோனியம் 241ன்றது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீன் சீக்வன்ஸ் இருக்குது, நம்மளோட கேட்டை வந்து புல்லட்டால் சுற்றுவாங்க, அதுக்காக டைம்லைனில் ரிவர்ஸில் போகும்போது ஹீரோ வந்து நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்றதுக்காக டைம்லைன் ரிவர்ஸ் பண்ணி போவார். அந்த டைமில் வந்து வீலர் அப்படின்ற ஒரு சோல்ஜர் வந்து அவங்க ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த சூட்லாம் போட்டுட்டு போகல அப்படின்னா
ரெண்டு உங்களோட ஆல்ரெடி இருக்க பார்ட்டிகல்ஸ் உங்களோட பார்ட்டிகளோட கொலைட் ஆனீங்கன்னா நீங்கள் வெடித்து சிதறிடுவீங்க அப்படின்ற போது நீங்கள் அதை வந்து இங்கிலீஷில் கேட்டு பாருங்கள். அனலேசன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அனலேசன் அப்படின்ற ப்ராசஸ்னால் ஒரு ஆன்டி பார்ட்டிகளும் ஒரு பார்ட்டிகளும் ஒன்றா கொலைட் ஆகும்போது மட்டும்தான் இந்த ப்ராசஸே நடக்கும். விச் மீன்ஸு ஒரு ஆன்டி பார்ட்டிகள் ஒரு பார்ட்டிகள் ரெண்டுமே கொலைட் ஆகும்போது எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து நான் எக்ஸிஸ்டன்ஸுக்கு போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து யூனிவர்ஸோட ஸ்டார்டிங்லேயே நடந்திருக்கு. பிக் பேங் நடந்தப்போ நிறைய ஆன்டி மேட்டர்ஸ் மேட்டர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆச்சு. அதில் ஆன்டி பார்ட்டிகளும் பார்ட்டிகல்ஸும் ஒன்றா கொலாடாகி ரிமைனிங் மிஞ்சின பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் நம்ம யூனிவர்ஸே கிரியேட் ஆகிருக்கு இப்போது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் அந்த அனிலேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் அங்கே. ஸோ அதையும் அவர் கிளியராக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீன் சீக்வன்ஸில் கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் அப்படின்ற மாரி நீல் பேசுவார். இந்த கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியுங்க, உன்னோட தாத்தாவை ஆயிடுச்சுன்னா நீ எப்படி அங்கே அழிக்கிறதுக்கு மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி போவ அப்படின்ற போது மல்டிவர்ஸ் கான்செப்டும் கொண்டு வருவார். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க டைம் ரிலேஷன் பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க, டைம் ட்ராவலோட என்ன ப்ராசஸ் அப்படின்றத பற்றி மட்டும்தான். பட் ஆனால் நீலுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுனால தான் அவர் அந்த இடத்துல வந்து இந்த சீன் அதாவது இந்த டைம்லைனோட சின்ன சின்ன சீக்வன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம், எல்லா சீக்வன்ஸும் சேஞ்ச் பண்ணால் டோட்டலாக ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளோட ரியாலிட்டியில் நம்மளோட டைம்லைனை நம்ம சேஞ்ச் பண்ணால் ஃப்யூச்சர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், பட் வேறு ரியாலிட்டியில் டைம்லைனை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளோட ரியாலிட்டி சேஞ்ச் ஆகாது அப்படின்றது அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஆன்டி வேர்ல்டோட ப்ராசஸ் தான், அவங்க தான் நம்ம உலகத்தை அழிக்க போகிறாங்க அப்படின்ற அவருக்கு தெரிஞ்சதுனால தான். பட் ஆனால் அந்த பாலிசி கிளியராக வந்து டைம்லைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசி அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த பாலிசியை கிரியேட் பண்ணதே நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் டைம் லைனோட மொத்த கான்செப்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராசஸை கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நீல ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் இதற்கு நான் மென்ஷன் பண்ண வேண்டியது, நீல் அப்படின்ற அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் எதுக்கு அவருக்கு வச்சு, நீல் அப்படின்றவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸிஸ்ட், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஃபார் பீப்புள் இன் ஹரே அப்படின்ற ஒரு புக்கை ரைட் பண்ணவர் தான் அவர். அந்த புக்கு செம்மையாக இருக்கும், என்ன போய் படித்து பாருங்கள். அந்த அதோட இன்ஸ்பிரேஷனாக தான் அவர் மேலே இருக்க ஒரு இன்ஸ்பிரேஷனால தான் இவர் அந்த பேர் வச்சுருப்பாருன்னு என்னோட கெஸ்ஸாக இருக்குது. கன்ஃபார்மாக நான் சொல்ல என்னோட கெஸ் அது தான், அதுக்கு தான் இவர் வந்து நீல் அப்படின்ற பேரை வச்சுருப்பாரு. அண்ட் தென் நம்ம ஃபைனல் சீக்வன்ஸ் போனோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஹீரோக்கிட்ட உனக்கு வந்து பாஸ்டில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, வாரே வந்து பாஸ்டில் தான் நடக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டி மேட்டர் கான்செப்ட் தான். ஒரு ஆன்டி மேட்டரால் மட்டும்தான் டைமில் இன்வர்ஸில் மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த எல்லா பார்ட்டிகல்ஸுமே அந்த டைம் லைன் வந்து நம்ம ஆன்டி பார்ட்டிகல் இதில் போகும்போது டைம் லைனோட இன்வர்ஸில் மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த கான்செப்ட் அவர் அங்கே உடச்சிருக்காரு. அண்ட் தென் இந்த வேர்ல்டோட எண்டு பார்த்திங்கன்னா கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ் படி நம்ம வந்து நம்ம தாத்தாவையோ இல்லை நம்ம முன்னோரையோ நம்ம அழித்தோம்னா நம்ம அழிஞ்சிருவோன்றது. ஸோ இதுலேருந்து என்னென்னா, இந்த வேர்ல்டோ இந்த வார் வந்து ஃப்யூச்சரில் இருக்கவங்களால் வந்து நடக்க போகிறது கிடையாது, ஒரு ஆன்டி வேர்ல்டு அவங்களால நம்ம நடக்க போகிறது. ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் தான் அழிவை நோக்கி போகும். ஸோ இந்த இடத்த வந்து அவங்களோட டைம் லைனாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே ரிவர்ஸில் போய் இல்லாமல் போயிடுவோம். பட் ஆனால் நம்மளோட ரிவர்ஸ் பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வேர்ல்டாக இருக்கும். ஸோ அவங்க வாழறதுக்கு தகுதியான ஒரு வேர்ல்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நடத்தப்படுற ஒரு போர் தான் இந்த டெனன்ட் மூவி. ஸோ நெக்ஸ்ட் இது மூவி லீடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்டட் ரேடியேஷன் எப்படி கிரியேட் ஆச்சு, அது எப்படி மேக்ஸிமம் இந்த சான்ஸ், ஒரு ஆன்டி பார்ட்டிகல் ரெண்டு ஆன்டி பார்ட்டிகளோட ஃபியூஷன் ரியாக்ஷனால் கிரியேட் ஆகிற ரேடியேஷன் தான் இன்வெர்டட் ரேடியேஷனாக இருக்கும். தென் வந்து அவங்களோட அவங்க அந்த ரேடியேஷன் அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட ஃபார்வர்ட் டைமில் ரிவர்ஸ் பண்ணி அவங்க இந்த வேர்ல்டில் வந்து நல்லா வாழறதுக்காக தான் இந்த போரே நடக்கும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாரி தான் நெக்ஸ்ட் மூவியே இருக்கும். டெனண்ட்டோட பார்ட் டூ வந்தால் கண்டிப்பாக இதை தான் இருக்கும். இதை தாண்டி வேறு எந்த ஒரு வாய்ப்புமே இருக்காது. ஆனால் இந்த கான்செப்டை பற்றி இந்த ஆன்டிமேட்டரை பற்றி யாருமே பேசலை. பட் ஏன்னா யாருக்குமே புரியல ரியலாக அதான் சொல்லணும். எல்லாருமே வந்து இது ஒரு டைம் ட்ராவல் மூவி அப்படின்ற மாரி தான் நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் இது டைம் ட்ராவல் மூவி கிடையாது, ஒரு ஆன்டிமேட்டர். ஆன்டி மேட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மூவியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிமேட்டர் யூஸ் பண்ணி தான் கிறிஸ்டோஃபர் நோலன் ஸ்டோரியர் ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் சீக்வன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஆல்ரெடி இதுக்கே வந்து டைம் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த டைம் சீக்வன்ஸ்லாம் கிளியராக புரியணும், ஆன்டி மேட்டர் வந்து உங்களுக்கு கிளியராக அந்த ஆன்டி மேட்டர் கான்செப்ட்லாம் புரியணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக வீடியோ பண்ணுறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.